அரக்கோணம் அருகே தேர்தல் மோதல் இருவரது கொலையில் முடிந்திருப்பது வேதனை அளிப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதிய அரசு அமையும் வரை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொது அமைதியை நிலைநாட்டிட காவல்துறை தலைவர் கடும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரக்கோணம் அருகே தேர்தல் தகராறில் அர்ஜுனன் சூர்யா ஆகிய இருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டமன்ற தேர்தல் என்பது ஜனநாயகத்தில் நடைபெறும் ஒரு திருவிழா அதில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடைபெறுவதும் ஆக்கப்பூர்வமான முறையில் கருத்து பரிமாற்றங்கள் செய்வதும் மட்டுமே ஜனநாயகத்திற்கும் பொது அமைதிக்கும் வலு சேர்க்கும் இந்த நிகழ்வை பொறுத்தமட்டில் தேர்தல் நேரத்தில் நடைபெற்ற மோதல் இப்போது சாதிய வன்மத்துடன் இருவர் கொலை செய்யப்பட்டுள்ள அவலத்தில் முடிந்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொலை செய்யப்பட்ட இருவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசு அமையும் வரை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்கு காவல்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எங்கும் யாராலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைந்து பொதுமக்களின் நிம்மதியை குலைக்கும் நடவடிக்கைகள் அரங்கேற அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் எத்தனை கருத்து மோதல்கள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் தேர்தலோடு அவற்றை மறந்துவிட்டு தமிழக மக்கள் அனைவரும் சகோதரர்களாக சமூக நல்லிணக்கத்துடன் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டிட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனவே தமிழக காவல்துறை தலைவர் உடனடியாக தலையிட்டு மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அவரவர் பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பணிகளை நிலைநாட்டுவதில் எவ்வித சுணக்கமும் காட்டக்கூடாது என்றும் சட்டத்தை கையில் கொண்டு செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்திடுமாறும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்